வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக நிறைவேற்றப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாம் கட்ட பணிகள் இன்று தொடங்குகின்றன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகளும் சர்வதேச விமானப் போக்குவரத்திற்கு தடை விதித்துள்ளன. இதையடுத்து பல்வேறு நாடுகளிலும் தவித்து வரும் இந்தியர்களை அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்களை மத்திய அரசு இயக்கி வருகிறது. இதுவரை 879,000 பேர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இதன் ஐந்தாம் கட்டம் இன்று தொடங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளில் இருந்து 692 சர்வதேச விமானங்களும் 100 உள்நாட்டு விமானங்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 23 நாடுகளில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். அவற்றில் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலிய நாடுகளும் அடங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்களில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.